ஐயோ அப்படி ஜெயிலருடைய ரெக்கார்டை ஜெயிலருடைய வசூலை லியோ பீட் பண்ண முடியாது, வாய்ப்பில்லை கண்ணா அப்படின்னு நம்ம தயாரிப்பாளர் சங்க தலைவர் ராஜன் அவர்கள் அதிரடி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே பொருத்த முடியாதா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நன்றி. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய ஜெயிலர் படம் வந்து இண்டஸ்ட்ரியிலே ஒரு கலக்கு கலக்குன்னு மட்டும் இல்லாமல் எல்லா வயரையும் கலக்கி விட்டுருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். எல்லாருமே நம்ம ஜெயிலருடைய ரெக்கார்டை பீட் பண்ணணும், ஜெயிலருடைய வசூல் சாதனையை முறியடிக்கணும் அப்படின்னு எல்லாரும் கங்கணம் கட்டிக்கிட்டு புறப்பட்டாங்க. யாராலையும் ஒன்றும் பிடுங்க முடியல அப்படின்னு நம்ம தயாரிப்பாளர் சங்க தலைவர் ராஜன் அவர்கள் அதிரடியாக இப்போ ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு. அதை நினைக்கிற நீங்க பாருங்க. இது அந்த ஜெயிலர் வசூல் தான் சார், அந்த 750 கோடியை ஜெயிலர் தாண்ட வாய்ப்பு இல்லை. இது வரைக்கும் அந்த படங்களுடைய ரெக்கார்டை முறியடிச்சிட்டா போல, இன்னும் எந்திரன் படம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 13 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சுங்க. அந்த படத்துடைய வசூல் 375 கோடி, அதை சன் பிக்சர் அவங்க அதிரடியாக அறிவித்தாங்க. இன்னும் அந்த படத்துடைய வசூலை ஏன் 300 கோடிக்கு மேலே முக்க முடியல விஜய் அண்ணனால, இவங்க வேற வந்து ஜெயிலர் படத்துடைய வசூலுக்கு போயிட்டாங்க. என்ன கன்றாவிடா, ஒன்றும் புரியாத பேசிக்கிட்டு இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா கபாலி ரெக்கார்டு இருக்குது, அது இப்போது 750 கோடி சொன்னாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 1000 கோடி சொல்கிறாரு தானு சார். அது மட்டும் இல்லைங்க, நம்ம 2.2 ரெக்கார்டு இருக்குது. இதெல்லாம் அதாவது கிட்டத்தட்ட சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ஜெயிலர் படம் 1000 கோடிக்கு மேலே வசூல் பண்ணியிருக்கோம் அப்படின்னு இப்போ வரைக்கும் எல்லாருக்குமே டவுட்டாகவே இருக்குங்க. இப்போ கூட பார்த்தீங்கன்னா அந்த பதிவில் அவர் சொல்கிறாரு, அந்த நிருபர் சொல்கிறாரு, ஜெயிலருடைய படம் அதாவது கிட்டத்தட்ட ஒரு 750 கோடி கிட்ட வசூல் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட வந்துடுச்சிங்க, அதாவது இந்த 2.2 வசூலில் நெருங்கிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அது 800-850 கோடி என்னமோ சொன்னாங்க இல்லைங்களா. இது எப்படியோ ஜெயிலர் மற்ற படங்களுடைய வசூல் சாதனைலாம் முறியடிச்சிட்டாரு. அது மட்டும் இல்லைங்க, அவருடைய படத்துடைய 2.2 தான் அவர் முறியடிக்கலை. அதனால் இது வந்து அவருக்கான இன்ட்ரெஸ்டட் ஹிட்டு தான். ஏன்னா அவருடைய சாதனையை அவர் தான் முறியடிப்பார். கண்டிப்பாக தலைவர் இன்னும் கொஞ்சம் ஒரு சில மாதங்களில் அவருடைய சாதனையை அவரே முறியடிப்பார் அப்படின்னு நான் சொல்லுங்க, நிறைய பத்திரிகை நிருபர்கள்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போ ராஜன் சார் அதிரடியாக இதை அறிவித்ததுனால வாய்ப்பு இல்லை கண்ணா, ஜெயிலரை தாண்டறதுக்கு லியோவில் முடியாது, வாய்ப்பு இல்லை கண்ணா அப்படின்னு நம்ம விஜய் ரசிகர்களுக்கு நான் ஒரு சில பேர் தான் சொல்கிறேன். ஏன்னா இது புரியாமல் தெரியாமல் யாரோ சொல்கிறாங்க கேட்டுக்கிட்டு கம்பு சுத்துறவங்களுக்கு தான் சொல்கிறேன். அதாவது அவங்களுக்கெல்லாம் ஒரு மூஞ்சில கறியை பூசியிருக்காரு அப்படி தான் சொல்லணும். எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு லியோ படம் வெத்து வெட்டு ஃப்ளாப்பு, அந்த படத்துடைய வசூலே கிடையாது. ஆனால் முதல் நாளில் வந்து அவங்க எப்படி சொன்னாங்கன்னே தெரியல, வாய் கூசாமல் 148 கோடின்னு அடித்து விட்டாச்சு. அது சரி ஓகே, தயாரிப்பு நிறுவனம் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தாங்கன்னா அதுக்கப்புறம் 500, 600, 700 ஓடாத படத்துக்கு கொட்டா காலியாக இருக்குது. இது காற்று வாங்குறதுக்கான 500, 600 மக்களே புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன சொன்னாலும் கேட்கறதே இல்லை அப்படின்னு முடிவுக்கு வந்தாச்சு. இவர் மட்டும் இல்லைங்க, நம்ம திருப்பூர் சுப்பிரமணியம் அவர் என்ன சொன்னார்னா, அவங்க சொல்கிற வசூலில் பாதி கூட வசூல் பண்ணியிருக்காது அப்படின்னு சொல்லியிருந்தார். கிட்டத்தட்ட அதாங்க, 200 இல்லை 250 கோடி தான் மொத்த வசூலாக இருக்குன்னு நான் சொல்கிறேன். நீங்கள் சொல்லுங்கள் உங்கள் மனசாட்சி பிரகாரம் எவ்வளோ வசூல் இந்த லியோ பண்ணியிருக்கோம் அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட்ல சொல்லுங்கள். இவங்க எல்லாம் வந்து கம்பு சுற்றிட்டு இருக்காங்க, எல்லாம் லியோ வந்து ஜெயிலரை வந்து தாண்டிடுச்சு அப்படின்னு. இன்றைக்கி வரையும் தாண்டலைங்க, இது வரைக்கும் வந்த எல்லா அதாவது என்னென்ன இந்த புக் மை ஷோலாம் ஏமாற்ற முடியாது. அங்கே என்ன டிக்கெட் ஆகுதோ அதை கரெக்டாக அங்கே ஃபுல்லி விவரமாக போட்டுருவாங்க. இந்த நினைக்கிறேன் பாருங்கள், இந்த பாருங்கள் படம் ரிலீஸ் ஆன 1வது நாள்லேருந்து உங்களுக்கு எல்லாம் A to Z நீங்கள் நினச்சிருக்கேன். இங்கே லியோவிலேருந்து இங்கே ஜெயிலர் வரைக்கும் நீங்கள் எல்லாம் ஒப்பிட்டு பாருங்கள். லியோவோட அந்த டிக்கெட் விற்பனையில் ஒரு டிக்கெட்டாவது மிஞ்சி இருக்குதா பாருங்கள், எல்லாமே பாதிக்கும் கீழே கூட வாங்கியிருக்குங்க லியோ. இந்த லட்சணத்தில் ஜெயிலருடைய படத்தை மிஞ்சுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, ஜெயிலருடைய ரெக்கார்டை மிஞ்சுவோம், ஜெயிலருடைய வசூல் சாதனை மிஞ்சிட்டோம் அப்படின்னு கம்பு சுற்றிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு உண்மையிலும் எப்போ தான் புரிய போகுதுன்னு தெரில. இந்த பாருங்கள் 17வது நாள் லியோ படம் பாருங்கள், 89K மட்டும்தாங்க. ஆனால் ஜெயிலர் படம் 17வது நாள் என்ன பார்த்தீங்கன்னா அங்கே 203K எங்கே இருக்குது, 89K பாதி கூட நெருங்க முடியல. இதில் வந்து ஜெயிலருடைய ரெக்கார்டை இவங்க வந்து முறியடிச்சிட்டாங்களா அப்படின்னு கம்பு சுற்றிட்டு இருக்காங்க. நீங்கள் மனசாட்சி பிரகாரம் நீங்கள் சொல்லுங்கள் மக்களே, இந்த லியோ படம் மொத்த வசூல் எவ்வளோ அப்படின்றத உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்கள். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணக்குள்ளே பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா 3 ஆப்ஷன் காட்டும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஆல்ன்றதை செலக்ட் பண்ணிங்க. தலைவரின் வாய்மை வல்லும் சேனலுக்கு நீங்கள் கொடுத்த ஒரு மகத்தான ஆதரவு போல நம்மளுடைய புதிய சேனல் சமுத்திர உலகம்.
சமுத்திரம் என்றால் கடல் மற்றும் கப்பல். அங்கு நடக்கும் அதிசய நிகழ்வுகளை உங்களுக்கு கண்முன்னே கொண்டு வந்து காட்டப்போகிறது சமுத்திர உலகம். இந்த சேனலுடைய லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் நினைக்கிறேன். பார்த்து மகிழுங்கள். நன்றி, வணக்கம். ஜெய்ஹிந்த்.